ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட பாக்கியராஜ் சார் வெளியிட்ட ஒரு பரபரப்பான வீடியோ எல்லாருக்கு மத்தியிலுமே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சைதை துரைசாமி ஐயா பற்றி நான் அவனை சொல்ல ஒரு சில விஷயங்களை வந்து மொத்தமாகவே வந்து டேர்ன் ஓவர் பண்ணிட்டாங்க. என் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ரிப்ளை வீடியோ கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு ஏன் சொல்லியிருக்காருன்றதை ரொம்பவே திக்க தெளிவாடி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேசி கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன், வாங்க அவன் ட்ரால் பண்ணிக்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாக்கியராஜ் சார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அதில் மேட்டுப்பாளையம் நெல்லித்தரு அப்படின்ற ஒரு இடத்துல அவர் வந்து ஷூட்டிங் போயிருந்ததாகவும், அந்த இடத்துல வந்து ஒரு ஆற்றை கடக்கிறதுக்காக வந்து பாலமே கிடையாது, அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆற்றுக்குள்ளே இறங்கி கொஞ்சம் லைட்டாக வந்து நீந்தி நொண்டிக்கிட்டு தான் அந்த கரைக்கு போகணும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்கள் வந்து பாறைக்கு ஓரில் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. டக்குன்னு யாராவது வந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி உள்ளே இழுத்து அவங்களோட பாடியை தண்ணிக்குள்ளே அமைக்கி அவங்கள வந்து கொன்னுடுவாங்க. கொண்டுட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது பாடி தேடி வந்தாங்கன்னா பாடி வந்து கீழே இருக்குது, உள்ளே போய் எடுத்து தர கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லி காசை வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் பாடி எடுத்து தருவாங்க. இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரியும் பதிவேற்றிருந்தாரு. அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ ரீசெண்டாக நம்மளோட சைதை துரைசாமியோட மகனான வெற்றி துரைசாமி அவர்கள் இமாச்சல் பிரதேஷ்க்கு போயிட்டு அங்கே வந்து இறந்துட்டார் அப்படின்ற செய்திகளும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் கார் விபத்தினால தான் இறந்துட்டாரு, கார் வந்து விபத்தாகி தண்ணிக்குள்ளே போகி அவர் வந்து பாடியே கிடைக்கல அப்படின்ற மாதிரியும் நடந்துருந்துச்சு. இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊடக நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த நியூஸையும் அந்த நியூஸையும் வந்து மிங்கிள் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட பாக்கியராஜ் சார் வந்து இந்த மாதிரி பாடி கிடைக்கல அப்படின்னே இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியை பரப்ப ஆரம்பிச்சிட்டாரு. இவர் மேலே வந்து யாருமே வந்து எதுவுமே நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊடகத்தை தாண்டி போலீஸ் தரப்புலையுமே போக ஆரம்பிச்சிச்சு. போலீஸ்கிட்டையுமே நிறைய பேர் வந்து பாக்கியராஜ் சார் இப்படி சொல்லியிருக்காரு, அதுவுமே நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உடனே வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வதந்தியை பரப்புறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே என் மேலே வந்து பொய் குற்றச்சாட்டை வந்து பரப்பி என் மேலே கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. எப்பா நான் வேறு எதுக்கோ சொன்னேன்ப்பா, அதையேப்பா இங்கே தந்து இங்கே சேர்த்துட்டீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு நடந்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே எனக்கு ரெகுலராக ஃபோன் பண்ணி, இங்கே பாருங்கள் சார் நீங்கள் வந்து எவ்வளோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க, வதந்தி வதந்தின்னு சொல்கிறாங்க, இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோன் பண்ணுற எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி என்னால் வந்து விளக்கம் அளிச்சுட்டு இருக்க முடியல. சரி ஓகேப்பா, நான் மொத்தமாக ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு வீடியோ போட்டுறேன், அதை பார்த்து எல்லாருமே வந்து கேட்டுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ நான் சொன்னது வேறு ஒன்று, மேட்டுப்பாளையமில் நடந்த இன்சிடென்ட். இது நடந்தது நம்மளோட நண்பர் துரைசாமியோட மகனான வெற்றி துரைசாமிக்கு நடந்தது. ரெண்டுமே வேறு வேறு. அங்கே நடந்த அக்கிரமத்தை நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன், அதை வந்து இங்கே சேர்த்து ஒரு ஊடக நண்பர் பண்ணிவிட்ட வேலையால் இப்போ நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். நான் எந்த ஒரு வதந்தியுமே பரப்பலை, இது ரெண்டுத்தையுமே நான் ஃபஸ்ட்டு சேர்த்து கூட பேசலை அப்படின்ற மாதிரி இப்போ நம்மளை பாக்கியராஜ் சார் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காரு. இப்போ இதுதான் சோசியல் மீடியாவில் பயங்கர ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சம் ஆஃப் த இன்டிடென்ட்ஸில் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் கூட இது வந்து கொஞ்சம் ஒப்புக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்தாலும் கூட அது வந்து அவர் வந்து பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பிட்டேன் பபாய். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.